ஜூலை 11ஆம் தேதி மீண்டும் கூடும் பொதுக்குழுவில் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என அவரது ஆதரவாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மேலும் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தொண்டர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் எனவும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அந்த 1.5 கோடி தொண்டர்களால் பரிந்துரைக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் 2700 பேரில் 2600 பேர் 2600 பேர் ஒற்றை தலைமைதான் வேண்டும் என்று அவர்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள். அப்படி கொடுக்கப்பட்ட மனுவின் மீதுதான் அடுத்த வருகின்ற 11ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பொதுக்குழுவில் அது ஒரு தீர்மானமாக கொண்டு வர இருக்கிறோம். இதில் எந்தவித மாற்றமும் இருக்காது. வருகின்ற 11ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பொதுக்குழுவில் உறுதியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக உருவாகுவார். இந்த தொண்டர்கள் 1.5 கோடி தொண்டர்களால் அவர் உருவாக்கப்படுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் கோர்ட்டுக்கு போயிட்டாரு. அவர் நீதிமன்றத்தில் போய் வந்து இந்த மாதிரியான இப்போ இன்னைக்கு வந்தவங்க எல்லாருமே அமைதியாக இருக்க வேண்டும் என்பது தான் முதல்ல நிலைப்பாடு. நேற்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்ததுக்கப்புறமா இரவோடு இரவாக விசாரணை எடுக்கப்பட்டு ஒரு வேர்டிக்ட் வந்திருக்கு அப்படின்னு வரும்போது அந்த தொண்டர்களுடைய உணர்வு தானே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் அவருக்கு என்ன இப்போ ஓரங்கட்டப்பட வேண்டும் என்பது யாருடைய எண்ணமும் இல்லை, யாருடைய மனதிலும் இல்லை. இப்போது பொதுக்குழு வந்து அவைத்தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவைத்தலைவர் வந்து தேதி அறிவிச்சிருக்காரு. 99% பொதுக்குழு உறுப்பினருடைய கோரிக்கையின் அடிப்படையில் அறிவிச்சிருக்கிறாரு. எல்லாம் உற்சாகமாக மன மகிழ்ச்சி அதை வரவேற்றிருக்கிறாங்க. எல்லா பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆரவாரத்தோடு அதை வரவேற்றிருக்கிறாங்க. இனி அடுத்த பொதுக்குழு தான் வெயிட் அண்ட் சி. அடுத்த பொதுக்குழுல பாருங்கள். ஒற்றை தலைமை குறித்து இன்றைக்கே தீர்மானம் கொண்டு வந்து அதை விவாதித்து ஒரு முடிவெடுக்கின்றது அவருடைய எண்ணம். அவருடைய எண்ணம் யார் பொதுக்குழு உறுப்பினுடைய ஒட்டுமொத்த எண்ணம். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் இப்போ வந்து 11ஆம் தேதி அதற்குண்டான வந்து பொதுக்குழு வந்து கூட்டப்பட்டிருக்கு. அன்றைக்கி அந்த ஒற்றை தீர்மானம் வந்து கண்டிப்பாக வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.